ஹாய், இன்றைக்கி வந்து லாக்டவுனில் செய்யக்கூடிய சில சிம்பிள் எக்ஸசைஸ் நான் சொல்லித்தர போகிறேன். இது 6 எக்ஸசைஸ். இது ஃபஸ்ட் எக்ஸசைஸ் இதுதான், குவாட் ஸ்ட்ரெச்சுன்னு சொல்லுவோம். இந்த மாதிரி நிற்கணும், நின்றுட்டு ஒரு கையை வந்து ஆங்கிளில் ஹோல்ட் பண்ணிவிட்டு உள்ளே புஷ் பண்ணணும். ஹிப்பை நீ ஸ்ட்ரெச் ஆகும். 5 செகண்ட்ஸ் கட்டி வச்சுட்டு திரும்ப விட்டுறணும், சரிங்களா? திரும்ப கவனிங்க, ஆங்கிளை பிடிச்சிக்கணும், நல்லா உள்ளே புஷ் பண்ணணும். புஷ் பண்ணி இந்த ஹோல்டை வந்து ஒரு 5 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கணும். ஓகே, அடுத்த எக்ஸசைஸ் வந்து ஹேம் ஸ்ட்ரெச். இது இந்த மாதிரி காலை வந்து ஒரு கால் மடக்கி வச்சுருக்கணும், இன்னொரு கால் நீட்டி வச்சுட்டு போய் பிக்டோவை பிடிக்கணும். 5 செகண்ட்ஸுக்கு அப்படியே வச்சுருக்கணும். நம்மளால் பிடிக்க கஷ்டமாக இருக்குது அப்படின்னா அட்லீஸ்ட் ஆங்கிளே அதை பிடிச்சிக்கணும். 5 செகண்ட்ஸ் அப்படியே ஹோல்ட் பண்ணியிருக்கணும். 5 செகண்ட்ஸ் வந்து இந்த ஹோல்ட் அப்படியே வச்சுருக்கணும், போட்டுருங்க. சப்போஸ் உங்களுக்கு பேக் பெயின் எதுவும் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஒரே நேரத்தில் ரெண்டு காலுமே பண்ணிடலாம். இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு காலுக்கு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு பேக் பெயின் இருக்குது அப்படின்னா முதல் சொன்ன மாதிரி ஒவ்வொரு காலுக்காக ஸ்ட்ரெச் பண்ணிக்கணும். ஸ்ட்ரெச் வந்து 5 செகண்ட்ஸ் வச்சுருக்கணும், அப்புறம் விட்டுறணும். அதுக்கு மேலே கண்டிப்பாக 10 தடவை செய்யணும் ஒரு ஸ்ட்ரெச். இப்போ பண்ண போகிற ஸ்ட்ரெச் வந்து அப்பர் பாடி ஸ்ட்ரெச். அது இந்த மாதிரி கையை பொசிஷன் வச்சுக்கிட்டு நல்லா உடம்பு திருப்பணும், ஃபுல்லாக உடம்பு திருப்பணும். ஸ்ட்ரெச் நல்லா வச்சுருக்கணும். 5 செகண்ட்ஸ் விட்டு திரும்ப விட்டுறணும். இதுவும் 10 டைம்ஸ் பண்ணணும். ஸ்ட்ரெச் எல்லாமே வந்து 5 செகண்ட் டூரேஷன், 10 ரெப்படேஷன் பண்ணணும், போதும். ஓகே, இது வந்து ஸ்ட்ரென்த்தனிங் எக்ஸசைஸ். இது இந்த மாதிரி சவர்லேருந்து ஒரு ஃபீட் தள்ளி நிற்கணும், நின்றுட்டு மெதுவாக சாஞ்சிக்கணும். சவரில் சாஞ்சிட்டு மெதுவாக கீழே இறங்கணும், முட்டியை மட்டும் முடக்கணும். மெதுவாக எவ்வளோ முடியுமோ இறங்கி திரும்ப ஏறணும். திரும்ப ஏறுங்க. திரும்ப அந்த மாதிரி எவ்வளோ முடியுமோ இறங்கி திரும்ப ஏறணும். உங்களால் முடியலைன்னா ரொம்ப இறங்கணும் அவசியம் இல்லை. இது உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ குனிஞ்சால் போதும். ரொம்ப முடியலைன்னா அந்தளவு குனியும் அவசியம் இல்லை. இவர் வந்து ஃபுல்லாக இறங்கியிருக்காரு. இப்போ வயசானவங்களால் இதுவெல்லாம் பண்ண முடியாது. மைல்டாக இறங்கிட்டு ஏற்றிக்கலாம். எவ்வளோ முடியுமோ அவ்வளோ செஞ்சுக்கோங்க. இதை வந்து 2 ரவுண்ட் 3 ரவுண்ட் கூட பண்ணிக்கலாம். இப்போ சொல்கிற எக்ஸசைஸ் வந்து ரொம்ப டஃப்பான எக்ஸசைஸ். இது யங் பீப்புள் மட்டும்தான் செய்ய முடியும். வயசானவங்க பண்ணுறது ரொம்ப கஷ்டம். மூட்டு வலி இல்லாமல் கண்டிப்பாக செய்யக்கூடாது. இது வந்து பிலாட்டிஸ் வகையான எக்ஸசைஸ். இது ரொம்ப வந்து ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் பவர் உங்களுக்கு கொடுக்கும், ஸ்ட்ரென்த் நல்லா இருக்கும். ஜாகிங் வந்து போன ஒரு எஃபெக்ட் வந்து இதில் வந்து ரொம்ப சீக்கிரமே கிடச்சிடும். இந்த மாதிரி குத்து வச்சு உட்காந்துக்கணும், கை முட்டியில் இருக்கணும். இப்போ இந்த பொசிஷன்லேருந்து ஜம்ப் பண்ணி மூவ் ஆகிட்டே இருக்கணும். எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஜம்ப் பண்ணணும். இதுதான் இந்த பிலாட்டிஸ் வகையான எக்ஸசைஸ். இது ஸோ இதுதான் கடைசி எக்ஸசைஸ் நம்ம இதில்.